வெல்கம் டு கலாட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல செம்ம சூப்பரான வித்தியாசமான வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம்ம டேஸ்டியா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இந்த மூணில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ்னா தாங்க ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மான்ஸ்டர் பொட்டேட்டோஸ் லாங் ஃப்ரைஸ். இது ஒரு சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இந்த ஃபுட் செய்கிறதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு அவிச்சு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா பிசைஞ்சு அதை நம்ம அம்மாலாம் இடியாப்பம் புழிவாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளே கொடுத்து நல்லா நீளமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறாங்கங்க. அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க. நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அது மேலே சீஸ் மயோனீஸ் இதையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குமாங்க. அதாவது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த டேஸ்ட் மாதிரியும் கொஞ்சம் இருக்குமா. அதுக்கு மேலே சீஸ் மயோனீஸ் இதனுடைய ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிங் வேஃபிள் ஸ்மால் சாக்லேட் சாஸ் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சைனாவுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறதுக்கு முதல்ல வேஃபிள் ரெடி பண்ணணும். அதுக்கு வேஃபிள் பண்ணுற ட்ரேயில் வேஃபிள் பண்ணுறதுக்கான க்ரீமை ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அந்த வேஃபிளை எடுத்து ஒரு குட்டி பவுலில் உடச்சி உடச்சி குட்டி குட்டி பீசஸாக போடுறாங்க. அதுக்கு மேலே சாக்லேட் சாஸ் எடுத்து ஊற்றுறாங்க. அது பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்டியாக இருக்குது. அதுக்கும் மேலே ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து அப்படியே அது மேலே ஒரு பவுலை வச்சிடுறாங்க. அதுக்கும் மேலேயும் சாக்லேட் சாஸ் ஊத்துறாங்க. இது பார்க்கிறதுக்கே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குல. இப்போ நீங்க பார்க்க போறது கிரேப் சாக்லேட் ஸ்ப்ரெட் அண்ட் ரெயின்போ ரைஸ் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ். சைனாவில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் செய்கிறதுக்கு இந்த கடைக்காரங்க ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டை வச்சுருக்காங்க. அந்த இன்க்ரீடியண்ட்டை அப்படியே தோசைக்கல் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே கிரேப் கலரில் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கும் மேலே கலர்ஃபுல்லான ரெயின்போ சாக்கோ சிப்ஸ் எல்லாம் தூவி விடுறாங்க. ஒன் சைடு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே ரோல் பண்ணி ஒரு டிஷ்யூவில் சுற்றி கொடுத்துட்றாங்க. இது பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குல்ல. எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சண்முகம் அப்படிங்கிற சொல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் மட்டும் அதிகமான பணம் வச்சுருந்தா ஏழை எளிய மக்களுக்கு உதவுவேன், மாணவர் மாணவிகளுக்கும் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் செல்லோ. யோகேஷ் அப்படிங்கிற சொல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஏழை அனாதிகளுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு. வெரி குட் செல்லோ, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். காந்திமதி சொல்லியிருக்காங்க, ரொம்பவும் கஷ்டப்படுறவங்களுக்கும் பேரண்ட்ஸ் இல்லாமல் தவிக்கிற சின்ன குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி 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 குட் செல்லோ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.